Hi friends, welcome back to Motorvibe. So in this video, we have a 9 plus seater and a multi-utility vehicle, MUV type vehicle. So this is a car type vehicle, a maximum type vehicle from Tata. So Tata is the name of Tata Winger. So this is a new model. பழைய மாடல் தான். ஸோ இப்போ இந்த பிஎஸ்6 நார்ம்ஸில் ஒன் இயர் பிஃபோரே இந்த ஒரு நியூ மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நம்ம அதிகமாக ரோட்டில் இந்த வெஹிக்கிளை பார்க்க முடியாது கிடையாது. ஏன்னா ஒரு மேக்ஸிமம் டைப்னாலே கமர்ஷியல் வெஹிக்கிள், நமக்கு டூரிஸ்ட் போர்ட் டீ போர்டுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு நினைப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு ஓன் போர்டுக்காகவே இது கொடுத்துருக்காங்க. டீ போர்டு இந்த மாடல் நமக்கு கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்புலன்ஸ் அண்ட் ஸ்கூல் வேன்ஸ் தான் இந்த மாடல் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளாகவே இந்த டாடா விஞ்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொன்னது போல இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 plus seater. இதில் வந்து மொத்தமாக நமக்கு ஒரு மூணு வேரியண்ட்டில் வருது. 9 plus 1, 11 plus 1 அண்ட் 13 plus 1 சொல்லிட்டு இதில் ஏசி நான் ஏசி சொல்லிட்டு நமக்கு மூணு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இருக்க இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சரில் டாப் வேரியண்ட்டான 13 plus 1 ஏசி வேரியண்ட்டு. இதோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1,63,000 வருது. டீட்டெயில்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டாடா விங்கர் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு வெஹிக்கல் தான். பழைய மாடல் டாடா விங்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஓம்னியெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கும். பட் இந்த நியூ மாடல் பிஎஸ்6 டாடா விங்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இன்ஜினுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கேபின், ஒரு சின்னதாக ஒரு ஹூட் கொடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த க்ரோம் கிரில்ஸ் எல்லாமே கொடுத்து அதிலே நமக்கு இந்த டாட்டாவோட எம்ப்ளம் எம்போஸ் ஆகி, ப்ளஸ் ஹெட்லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒயிட்ரான ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடி, கம்ப்ளீட்லி எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் எல்இடி ப்ளஸ் அதுவே நமக்கு டிஆர்எல்ஸும் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஃபாக் லாம்ப்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்து, ஸோ இந்த பிஎஸ்6 மாடல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அதோட சைடு லுக் போய் பார்ப்போம். சைடு லுக் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸி வேன். ஸோ இங்கேயும் நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் டோர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்லைடிங் டோர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாண்டாகவே நமக்கு ஒரு ஃபுட் ஸ்டெப்பும் வந்துருது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15-inch வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 195 செக்ஷன் டயர்ஸில் வந்திருக்கு. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 60 liter கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவிங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ரேஞ்ச் கொடுக்குனே சொல்லலாம். அடுத்து அப்படியே அதோட ரியர் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரியர் வியூவை பொறுத்த வரைக்கும் டோர் வந்து நமக்கு அந்த வேன் டைப்பில் வரக்கூடிய ட்ரெடிஷ்னலாக 2-door டைப் தான் கொடுத்துருக்காங்க. இதிலே நமக்கு டாடா ப்ளஸ் விங்கர் ஸோ அந்த ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க மாடர்ன் இதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டி வைஸ் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்துருது. அண்ட் டெயில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே எல்இடியில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இதோட பூட் ஸ்பேஸ் பற்றியும் பார்த்துடலாம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நான் எல்லாருமே அப்பில் தான் இருக்குது. நமக்கு ரிக்ளைன்லாம் எதுவும் பண்ண முடியாது, எல்லாருமே அப்பில் தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கன்ஸ்டன்ட்டாக இல்லை, ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதுலேயே நமக்கு ஸ்டெப்னி வீல் அண்ட் ஜாக்கி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னியோட சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய டயர் சைஸ் தான். 195 செக்ஷனில் 15-inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வாங்க இதோட இன்டீரியர்ஸ் போயிட்டு நமக்கு என்ட்ரியெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் இன்டீரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, நமக்கு ஸ்பேஸ் என்ற லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டாடா விஞ்சரோட டிரைவர் சீட்டில் இருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டிரைவிங் பொசிஷன் வந்து சீட் ஹைட் வந்து நமக்கு ஹைட் அப் அப் அண்ட் டவுன் நமக்கு இருக்குது. லம்பர் சப்போர்ட்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்பில் இருக்குது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பட் இந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற வகையில் நமக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஸ்டேரிங் வந்து நமக்கு பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே நான் டிரைவ் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் டேஷ்போர்ட் மாதிரி இல்லாமல் இப்போ இருக்க மாடர்ன் லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ டிசைனில் ஒரு பிளாக் தீமில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பியானா பிளாக் ஃபினிஷ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்க வகையில் இந்த டேஷ்போர்ட் டிசைன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏசி, ஸோ ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசி த்ரோ நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு தனியாக கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரியர் ரோக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் நமக்கு இங்கேயும் இருக்குது. அண்ட் ரியர் ரோக்கான ஃபேன் கண்ட்ரோல் நாபும் நமக்கு பின்னாடி தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யூஎஸ்பி ஆப்ஷன், 2 5-volt யூஎஸ்பி ஆப்ஷன்ஸ் நமக்கு இதில் வந்துருது. ப்ளஸ் இதிலே நமக்கு ஏகோ மோட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் தான். சென்ட்ரா வந்து ஒரு எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு ஃபியூயல் டெம்பரேச்சர் அண்ட் ஓடோமீட்டர் எல்லாமே ஷோ பண்ணுற மாதிரி ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கியர் டிரைவர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் பைப் டைப் தான் இருக்குது. டேஷ்போர்ட் எல்லாமே மாடர்னைஸ்டாக லுக் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கியர் டிரைவருக்கும் சென்டர் சின்னதாக ஒரு ஹப் மாதிரி கொடுத்து அதில் ஒரு
சின்னதாக நமக்கு காரில் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பார்க்க அழகாக இருந்திருக்கும். அடுத்து ரியர் ரோ போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேஃப்டி, சேஃப்டிக்காக இந்த வண்டியில் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு கார்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இருக்க நார்ம்ஸ் படி நமக்கு கண்டிப்பாக ஏர்பேக் இருக்கணும். பட் இது வந்து ஒரு மேக்ஸிமம் டைப்பில் வரக்கூடிய ஒரு எம்யூவி தான். ஸோ அதனால் இதில் நமக்கு ஏர்பேக்ஸ் எதுவும் கிடையாது. ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியர் வந்து நமக்கு ட்ரம் பிரேக்கில் வரும். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டைப்புங்கிறது நமக்கு 80 லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து இது நமக்கு 80 தான், 80 மேலே இது போகாது, லாக் பண்ணியிருப்பாங்க. பட் இன்ஜின் வந்து நமக்கு கேப்பபிள் தான். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2.2 லிட்டர் இன்ஜின், 100 பிரேக்கர்ஸ் பவரும், 200 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லாம் நமக்கு பிக்கப் நல்லாவே இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் டிரைவ் பண்ணோம், இப்போ டெஸ்ட் ட்ரைவ்க்காக 3 பேர் வந்தோம், நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஜின் கேப்பபிலிட்டிக்கு நீங்கள் 10 பேர் 14 பேர் ஃபுல் லோடில் போனாலும் நல்லாவே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லலாம் லோடு இருக்கும். ஸோ அடுத்து நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி கம்ஃபர்டபுள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டோர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வராது, இந்த சைடு தான் ஹோல்ட் பண்ணி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம இழுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் நமக்கு இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் டைப் இருக்கிறதுல ஆம்னி எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா அது லாக் ஆகாது. நமக்கு ஒரு ஸ்லோப்பில் நீங்கள் நிற்கும் போதெல்லாம் வலிக்கு வலிக்கு வரும். பட் இந்த வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல லாக் கொடுத்துருக்காங்க. திரும்ப நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது கூட இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் வரும். அண்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ஸ்டெப்பில் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஏறி உட்காந்துட முடியும் நம்மளால். ஸோ சீட் கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெஞ்ச் டைப் சீட் தான். ஸோ 4 பேர் அப்படிங்கும் போது ஷோல்டர் ரூம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. லீனாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்தால் தான் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீட்டு வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் 4 சீட்டில் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ் அண்ட் லீனாக இருக்கவங்களுக்குலாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட்ரூம் உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க, நல்லா என்னஃபான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. நீரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வகையிலும் இடிக்கலாம், நல்லாவே இருக்குது நீரூமு. அண்ட் சேஃப்டியை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு மேக்ஸிமம் டைப் அப்படிங்கிறனால பின்னாடி இருக்கவங்களுக்காக நமக்கு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் விண்டோஸ் கொடுத்துருக்கு. என்ன சரி நமக்கு டோர் ஆப்ஷன்ஸ் கிடையாது, அதனால் எக்ஸிஸ்ட் வந்து இந்த விண்டோ இது பண்ணுற மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஹேமர் அதுவும் அதில் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 4 சைடும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி கேஸில் நீங்கள் அழுத்தும் போது ஒரு ஹாரன் சவுண்ட், நமக்கு வெளியே இருக்கவங்களுக்கு ஹாரன் சவுண்ட் கேட்குற மாதிரி அது டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13+1 சீட்டு, இல்லை நமக்கு 11+1 12 சீட்டு வேரியண்ட்டும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 சீட்டும் இருக்காது, நம்ம ஏறினோடனே டேரெக்டாக பினாரோக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வேரியண்ட்டில் வந்து இந்த சீட்டை நம்ம ரெக்ளைன் பண்ணிட்டு போகிறாப்புல இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாப்பை நீங்கள் ரிலீஸ் பண்ணோடனே நமக்கு இந்த சீட் ஃப்ரண்ட்டில் போயிடும், நமக்கு பின்னாடி ஈஸியாகவே போக முடியும். ஸோ இது இடிக்கலாம் இல்லை, நல்லாவே போக முடியுது. ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஹெட்ரூம் இருக்கிறாப்புல தான் இருக்கும். பட் பேசேஜ் வேலாம் நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ லாஸ்ட்டோ வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டோலையும் பார்த்தீங்கன்னா நீ ரூம்லாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, இது இடிக்கலாம் இல்லை. ஸோ என்னோடய ஹைட் 5'10", என் ஹைட்டுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ என்னோடய ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு நீ ரூம் தான் இருக்கும். 4 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா லீனாக இருக்கவங்களுக்கு ஓகே, ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரியே தான் லீனாக இருக்கவங்களுக்கு ஓகே. கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு ஷோல்டர் ரூம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் டோரை பொறுத்த வரைக்கும் நல்ல வைடரான ஒரு டோர் தான், 2 ரோக்கும் சேர்ந்தாப்பில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. வியூ வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்கல. மற்றபடி உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாம், நமக்கு ரியர் ஏசிக்கான ஒரு ரூஃப் ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வென்ஸும் இங்கேயே இருக்கிறதுக்கு. அண்ட் இதோட வந்து நம்ம டிரைவர் சீட்டில் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஃபேன் கண்ட்ரோலும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நாபும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்டை பொறுத்த வரைக்கும் சென்டர் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடி, கம்ப்ளீட்லி எல்இடி லைட் செட்டப் தான் இதுவுமே. ஸோ இதான் கைஸ் இந்த டாடா விங்கரோட பேசஞ்சர் சீட் கம்ஃபர்டபுள் வைஸ் அண்ட் இதோட டிரைவிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாடா விங்கரோட டெஸ்ட் ட்ரைவில் தான் இருக்கும். திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேஸ் நான் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேன் டைப் வைக்கவும் நமக்கு 80 லாக் பண்ணியிருக்காங்க, அதாவது டாப் ஸ்பீட் நமக்கு 80 வரைக்கும் தான் போகுது. பட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நமக்கு நாய்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. கிளச்சோட பொசிஷனிங்குமே நமக்கு நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கியர் லிவர் வந்து நமக்கு ஒரு ஸ்மூத் டைப்பாக இல்லை. நமக்கு வேன் டூரிஸ்டர் அந்த மாதிரி பெரிய வேனில் கொடுத்துருக்க மாதிரியான ஒரு கியர் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நமக்கு காரில் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மூத் ஷிஃப்டரான ஒரு கியர் ஷிஃப்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே லீனியராக ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்னா ஸ்டேரிங் தான். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது நமக்கு. ஸோ ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு கொடுக்கல, ரொம்பவே லைட் வெயிட்டான ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஒரு கார் ஓட்டுறவங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இதை நம்மளால் ஓட்ட முடியும். அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பஞ்சியான பிரேக்கிங் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய வண்டியை நிப்பாட்டுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரேக்கிங்காக தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே ஓகே. கம்ஃபர்டபுள் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கையில் சஸ்பென்ஷன் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வேனுங்கும் போது கொஞ்சம் ஹார்டர் சஸ்பென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஃபுல் லோடில் போகும்போது அதை நமக்கு தெரிஞ்சிக்காது.
இப்போதைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நமக்கு ரோட்டில் பம்பியாக இருக்க இடத்தெல்லாமே கொஞ்சம் தூக்கி போடுறாப்புல தான் இருக்குது. அண்ட் விசிபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியர் வியூவும் சரி சைட் வியூ மிரர்ஸும் சரி நல்ல ஒரு ஒயிடரானா கொடுத்துருக்காங்க. இது நமக்கு சின்னதாக தான் இருக்குது, பட் சைட் வியூ மிரர்ஸ் எல்லாமே நல்ல ஒயிடராக கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஸ்ட் வரைக்கும் நல்லா விசிபிளாக இருக்குது அதெல்லாமே பார்த்து ஓட்டுறதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் பிளைண்ட் ஸ்பாட்ஸுங்கிறது அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இந்த டாடா விஞ்சரோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட என் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் என்ன, எவ்வளோ மைலேஜ் இது கொடுக்குது, அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும், ஸோ இந்த பார்த்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் விஷயம் அதோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி தான். ஒரு 10 பேருக்கு மேலே நம்ம போனோம்னா வேன் டைப் தான் எடுக்கணும், அதெல்லாமே நமக்கு டூரிஸ்ட் போல தான் வருது. பட் ஒரு ஹோம் யூஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10+ மெம்பர்ஸ் போகக்கூடிய ஒரு காம்பாக்டான மினி வேனாக இது இருக்கும் கண்டிப்பாக. எல்லார் மனுஷிலையும் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சீட் கம்ஃபர்டபுள் தான். எஸ் கண்டிப்பாக இதோட சீட் வந்து கொஞ்சம் கன்சிடராக இருக்கும், பட் இது வந்து ஆல்டரபிள் தான். ஸோ நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஏதுவான ஒரு வெஹிக்கலாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ கேம்பர் வேன் டிசைன் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேம்பர் வேன் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு வகையான ஒரு வண்டியாகவும் இது இருக்கும். இது தவிர டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதோட ஸ்பீடு தான். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 80 லாக்கு, அது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 3200 mm வருது. ஸோ ரொம்பவே ஒரு லாங்கான வீல் பேஸ் தான். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இல்லை பவர் ஷேரிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு பவர் ஷேரிங் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஹை ஸ்பீட் போகும்போது நிறைய அப்செட் ஆகிற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் 80 லாக் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஹை ஃபேமிலி மெம்பர்ஸ் கொண்ட ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹில்லி ஏரியாஸில் இருக்கவங்க அடிக்கடி நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரிலாம் போயிட்டு வருவோம் அப்படிங்கும் போது நமக்கு பின்னாடி நமக்கு லக்கேஜ் ஸ்பேஸுக்கு ஒரு ஹை லக்கேஜ் ஸ்பேஸ் ப்ளஸ் பேசஞ்சர் வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கவங்களுக்கு இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே ஏதுவாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி நம்ம முன்னாடி அட்வான்டேஜ் சொன்ன மாதிரி கேம்பர் வேன் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு 16-18 lakhs பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு வண்டியாகவே இருக்கும். அண்ட் மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 ஹைவேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ஃபுல் லோட் கெப்பாசிட்டியில் நீங்கள் போகும்போது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 km/L இந்த வண்டி சாலிடாக கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.